பிரேசில் நாட்டைச் சேர்ந்தவர் சுசீலன் மாரின்ஹோ என்ற இளம்பெண் பிறப்பிலேயே பிறப்புறுப்பு இல்லாமல் பிறந்தவர். மேலும் கர்ப்பப்பை வாய் மற்றும் கருப்பையும் இல்லாத காரணத்தினால் இவரால் குழந்தை பெற்றுக் கொள்வதும் இயலாது. இவர் பிறக்கும் போதே சிண்ட்ரோம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த குறைபாடு அதிகமாக பெண்களுக்கு தான் ஏற்படும். இது பெண்களின் இனப்பெருக்க அமைப்பை பாதிக்கிறது. இதனால் யோனி மற்றும் கருப்பை வளர்ச்சி இல்லாமல் அப்படியே உடலினுள் உள்வாங்கி காணப்படும். 15 வயதில் இருந்த பிரச்சனையை எதிர்கொண்டு சுசீலன் பின்னர் அறுவை சிகிச்சை செய்துள்ளார். மீனின் தோலமைப்பை பயன்படுத்தி பிறப்புறுப்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதற்காக தலைப்பியா என்ற மீனின் தோள்கள் பயன்படுத்தப்பட்டன. எதற்காக இந்த மீனின் தோள்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கான காரணத்தை கூறிய மருத்துவர்கள், இந்த வகை மீனில் அதிகமாக பாக்டீரியா தொற்றுக்கள் இருக்காது. இதனை பயன்படுத்துவதால் மனிதர்களுக்கு எந்தவித வலியும் இருக்காது. இது தோளில் இருந்து பிறப்புறுப்பு வடிவம் வெட்டி எடுக்கப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது. சுமார் 3 வாரங்கள் இந்த அறுவை சிகிச்சைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. தற்போது அந்த பெண் நலமாக இருக்கிறார் என்று கூறியுள்ளார். இது குறித்து அந்த பெண், தான் இந்த உலகில் பிறந்திருக்கவே கூடாது என்று கவலையில் இருந்தேன். இது போன்ற ஒரு குறைபாட்டால் என்னால் குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபட இயலாது என்று வெட்கி தலை குனிந்தேன். எனது உலகமே முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். இந்நிலையில்தான் எனது பெற்றோர்களின் உதவியுடன் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடிவு செய்தேன். இந்த அறுவை சிகிச்சையால் நான் நலமாக இருக்கிறேன். இனி எனது காதலனோடு வாழ்க்கையை சந்தோஷமாக கழிப்பேன். எனது பெற்றோரும் என்னை நினைத்து மகிழ்ச்சி கொண்டுள்ளார்கள் என்று கூறியுள்ளார்.